இப்போ நம்ம முட்டை அவிச்சு அவிச்சு வச்சுருக்கோம். இதை போட்டு எக்கு தொக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இது வந்து மூணு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். முட்டை வந்து எக் வந்து அவிச்சு ரெடியாகவே வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானல் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி மிக்ஸ் பண்ணலாம். தக்காளி மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட். இது நல்லா வதங்கி வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி கருவேப்பிலையும் போட்டிருக்கு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஆக்சுவலாக அந்த தொக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ இதோடைய அந்த மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கொஞ்சம் அந்த மிளகாய் நெடி போகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சு இந்த எக் வந்து அவிச்சு வச்சதை இப்போ மிக்ஸ் பண்ணலாம். நல்லா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கேட்டு இப்போ இது மேலே நல்லா படுற அளவுக்கு ஒரு 1 நிமிஷம் வீட்லேயே விட்டுட்டு நிறுத்திடுங்க. ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஐட்டம் இது. இந்த இது தொக்கை வந்து ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.